மோதிரம் செயின் காசு இருந்தா கடையில தான் வாங்க முடியும். கண்டிப்பா நாம இங்கேயே வாங்குறோம் வாங்குறோம். ஒண்ணுக்கு போயிட்டு வந்தயா, நான் இங்கதான் என்ன கண்ண காணும் போல போடுவா அப்படி போட உங்க பேர் என்ன சொல்லுங்க? கிருஷ்ணா. கிருஷ்ணன். என் பேர் முத்து. உள்ள போங்க, உள்ள போங்க, தருவாங்க. மூஞ்சி துடைக்கிறதுக்கு காஞ்சி டவுல் ஏதாவது வச்சிருக்கியா? நீ வேற கை குட்டு எல்லாமே நெஞ்சு போச்சு, காஞ்சி துண்டு கேக்குற. அப்ப விட்டு ஒழுகிட்டே இருக்கணும். ஆமா, இந்த மோதிரம் செயின் என்னப்பா பண்றது? உள்ள வாங்கி வெளியே விக்க வேண்டியதுதான். ஏ ஆனா அது எவன்பா விரல மாட்டிட்டு அசிங்கம் மாதிரி. அதான் வெல்கம் மிஸ் சாந்தி தேவி. வணக்கம். எனக்கு தியேட்டர் கிரவுட் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது சார். ஏதோ நீங்க கூப்பிட்டீங்கன்னு தான் வந்தேன். ஃபங்க்ஷன் உள்ள நேரம் அரை மணி நேரம்தான். இந்த படத்துல முதல் டிக்கெட் வாங்கினவருக்கு கோல்டு செயினும், ரெண்டாவது டிக்கெட் வாங்கினவர் கோல்டு மோதிரமும் கொடுக்க போறீங்க, அவ்வளவுதான். பிளீஸ் கம் இன். தொழிலதிபர் அவர்களே, தொழிலதிபர் சீக்கிரம் வந்து மோதிரத்தின் செயினை கொடுங்கடா. அதோட நாட்டுல இந்த தொழிலதிபருக்கு தொல்ல தாங்க முடியலப்பா. புண்ணாக்கி வைக்கிறவன், குண்டூசி வைக்கிறவன் எல்லாம் தொழிலதிபர். சாந்தி தேவி அவர்களே, வருக வருக. உட்காருங்க மேடம். அன்பார்ந்த ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரையும் சாந்தி தியேட்டர் உரிமையாளர் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். இளைய திலகம் பிரபு நடித்து, இசைஞானி இளையராஜா இசையமைத்து, பி வாசு அவர்கள் இயக்கிய சின்ன தம்பி படத்தில் 175வது நாளில் முதல் 2 டிக்கெட்டுகளை வாங்கிய ரசிகர்கள் திரு கிருஷ்ணன், திரு முத்து இருவருக்கும் தொழிலதிபர் சாந்தி தேவி அவர்கள் தங்கள் பொற்கரங்களால் தங்க சங்கிலியையும் தங்க மோதிரத்தையும் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். திரு கிருஷ்ணன், முத்து இருவரையும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். திரு முத்து, கிருஷ்ணன் இருவரையும் மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம். கேட்டியா, இப்படி மாட்டி விட்டிய. வெளியே ஓடி போயிடலன்னா கதை வேற சாத்தி விட்டானுப்பா. ஒரு நீளமான குச்சி இருந்து நீட்டினா மோதிரத்தின் செயினி அதுல மாட்டி விட மாட்டானுங்க. ஐயோ, ஆனதாகி போச்சு. விட, துணிஞ்சு போய் மோதிரத்தின் செயினி வாங்கி போடுவோம். நான் வர மாட்டேன். நல்ல நேரம் பார்த்து கத்தியை காட்டி டிக்கெட் வாங்குவீங்களா? ஆசிட் ஊத்துவீங்களா? போங்க, கூப்பிடுறாங்க. மேடம், நான் இந்த பக்கம் இருக்கு நினைச்சுக்கிட்டேன். இது வேற யாக்கும் இருக்கிற வேலையே போக போது இவங்களுக்கு கை வேற கால் வேற தனித்தனியா தூக்கிட்டு இருக்கு. ஓ, இதுல டான்ஸ் வேற ஆட சொல்லுவாங்க போல இருக்கப்போ. அண்ணா உங்களை கூப்பிடுறாங்க. எதுக்கு நீ தட்டின? திரும்புது இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துணிஞ்சு முன்னாடி நிக்கிறியோ, அத நீங்களே வச்சுக்கங்க. எங்களை வேலையை விட்டு மட்டும் தூக்கிறாதீங்க. நாங்களாவது உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தோம், நீங்க எங்கிட்ட சொல்லிட்டா வந்தீங்க. நீங்க இங்கதான் வர போறீங்கன்னு எங்கிட்ட சொல்லியிருந்தா நாங்க இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டோம். எங்களை வேலை விட்டு தூக்க மாட்டீங்க சொன்னதா? வாங்கி போ, இல்லனா வாங்கிக்க மாட்டோம். இத வாங்கிங்க. நீங்க இப்படி சொன்னா நாங்க வாங்க மாட்டோம். மூஞ்சிய சிரிச்ச மாதிரி வச்சுட்டு சொல்லுங்க.
சிந்தாங்க பாப்பா போலாம் என்ன போ ஓவேல முடிஞ்சு போலாங்கற எனக்கு மோதறா முளாங்க அடே ஏப்பா நீ கைய தூக்கி விட மாட்டியா 34 லாக்ஸ் க்கு ஸ்டாக் வந்து இறங்கியாச்சு கம்ப்யூட்டரைஸ்ட் மெஷின் ரெண்டு நாள் வந்துரும் ஆமா மொனா ஊடாகுது அதுவும் மாளிகா இருக்குது பக்கத்துல குட்சியும் ஒண்ணுங்கானா எங்க போறதே எங்க போறதா உள்ள போயா இது யார் வீடு தெரியுமா யார் வீடு என் மாமனார் வீடு என்னது இப்படி 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 உன் ஸ்டைலா பார்த்தா ஒன்னே நெஞ்சன் தலைவா நீ பெரிய ஆளாதான் இருப்பான் இந்த வீட்டுல பொண்ணு எடுத்துக்கிற நானா எடுத்திருக்கேன் இந்த வீட்டு பொண்ணு என் வீட்டுக்கு வந்து என்ன எடுத்திருக்கு அத பாரு அங்க கால் மேல கால் போட்டு தென்னாட்டா உட்கார்ந்து இருக்கல செகுப்பா ஆமா மாட்டாவு எப்படி சூப்பர் பார்ட்டி தலைவா நீ கூட்டு வச்சவா என்ன லவ் தெரியுமா லவ்னா லவ் யாரும் பாத்துக்க முடியாத லவ் வா அறிமுகப்படுத்துற ஒரு நிமிஷம் இவர நண்பர் முன்சாமி இதான் என் பொண்டாட்டி சாந்தி கிருஷ்ணன் அதையாருப்பா கிருஷ்ணா அதாப்பா புருஷ புருஷம் பொண்டாட்டி ஒரே கன்ஃபியூஸ் அதெல்லாம் பெரிய எடுத்த விஷயம் உனக்கு விட்டுடு இப்ப வந்து இந்த அம்மா என் அம்மா கிட்ட வந்து கட்டிக்கிட்டா உங்க பெயரை தான் கட்டிக்கிற யார என்ன இல்ல என்ன அப்படின்னு சொல்லி கத்தியை எடுத்துக்கிட்டு கையை அறுத்துக்கிச்சுப்பா ஐயா அப்புறம் அப்புறம் என்ன ரத்தம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டி எங்க பெருமாளம் போன எங்க அம்மா பயந்து போனா போது தாலி கட்டிடலாம் சொன்னாங்க நானும் தாலி கட்டிட்டேன் நமக்கு இவ்வளவு ஒரு பார்ட்டின்னு சொல்லலாம் செட்டில் ஆகிடுவோம் கெட் அவுட் டுடா என்னையா அது இத்தனை நாளா ஒரு தொல்லைய தாங்கினோம் இனிமே ரெண்டு தொல்லைய தாங்கணும் போல இருக்கு என்னம்மா எங்க கிளம்பிட்ட தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா தொழில் அதிபர்களும் ஒன்னா கூடுறோம் கெட் டுகெதர் பா கெட் டுகெதர் புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து இல்ல போவாங்க உன் புருஷன் கிளம்பல யாரு இவரா ஆமா இவர் தான் உன் புருஷன் அப்பா இவரை நான் கூட்டிட்டு போனா என் மான மரியாதை என்ன ஆகும் அதுவும் இல்லாம அங்க வரவங்க எல்லாம் பெரிய படிப்பு படிச்சவங்க சும்மா ஸ்டைல டிகிரி ஃபைல ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க இவருக்கு இந்த காக்கி சட்டை காக்கி பேண்ட் லுங்கி தவிர வேற என்ன போட தெரியும் ஷூ லேஸ் கட்ட தெரியுமா அங்க வர்றவங்க எல்லாம் இங்கிலீஷ்ல பேசுவாங்க இவரு நாங்க கூட்டிட்டு போய் அவங்க பேசுற இங்கிலீஷ் கேட்டு இவரு பயந்து எதுக்கு இந்த வீண் வம்பெல்லாம் ஏதோ இந்த ஜென்மத்துக்கு எனக்கு எந்த மாதிரி புருஷா அமைஞ்சிட்டா அது என்னோட இருந்துட்டு போட்டும் அங்க வரவங்களுக்கு இவரு பத்தி தெரிய வேண்டாம் வேணும்னா அடுத்த வாரம் பக்கத்து சேரியில ஹரிச்சந்திர தெருக்கூத்து நடக்க போதா அதுக்கு வேணா இவர தலைமை தாங்க வைக்கலாம் பொருத்தமா இருப்பாரு